மாப்பிள்ள, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நல்லா ரெஸ்ட் எடு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்தேன். அனிதா நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிக்க சொன்னேன்ல. ஏய், இன்னும் நீ அவ்வளவு மறக்கவே இல்லையா? அட்ரஸ் கண்டுபிடிச்சு எடா பண்ண போற? சனியை ஒழிஞ்சது விட்டு தொலையாண்டா. உன்னால முடியுமா முடியாதா? இந்த கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சதுடா உனக்கு. அப்பவே யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு பேசலாம்னு சொன்னா நீ கேட்கல. இப்ப வந்து கண்டுபிடி கண்டுபிடிங்கிற. சரி, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு சரியா? மாப்ள மறந்துடாதரா. செந்தில் சொன்ன மாதிரியே அவ அட்ரஸ் கண்டுபிடிச்சான். அவளை தேடி அந்த அட்ரஸுக்கு போனும். மேடம், இந்த பிளாட்ல அனிதா யாராவது இருக்காங்களா? 1.5 வருஷமா நாங்க இந்த பிளாட்ல தான் இருக்கோம். அனிதா அப்படின்னு யாரும் இல்லையே. அதோட விடல. எவ்வளோ தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நண்பர்கள்டேந்து விலக ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல அவ என்னை ஏமாத்திட்டாங்கிறத நான் நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகிற மாறிடுச்சு. செல்லு அடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு. செல்லுக்கு சொந்தக்காரர் ஒன்றும் லைன்லயே வரல. ஒருவேளை செல் அடிச்ச விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்குமோ? ஹலோ சார், இன்ஸ்பெக்டருங்களா? ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் சிவநாராயணமூர்த்தி தான் பேசுறேன் சார். அங்க கண்ட்ரோல் ரூம்ல தான் பேசுறோம் சார். சார், நீங்க கொடுத்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணதுல தீவிரவாதி ஒயின் ஷாப்ல இருக்கான் சார். தீவிரவாதி ஒயின் ஷாப்ல இருக்கானா? நான் பாத்துக்கிறேன். யோ, ஏட் சத்தியவேலே. எஸ் சார். யோ, தீவிரவாதி மாட்டிக்கிட்டாயா? கிளம்பி உடனே போய் அரெஸ்ட் பண்ணணும். நிஜமா தான் சொல்றாரோ? வந்துட்டான்ல. ஹலோ, நீ யார் செல்ல அடிச்சிருக்க தெரியுமா? என்ன இவன் ஓபனிங்க ரொம்ப ரப்பா பேசுறான்? யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் ஐஜி செல்லியே ஆட்டிய போட்டுவேன். நான் அடிச்ச செல்லிலேயே நீ எத்தனாவது கஸ்டமர்னு எனக்கே தெரியாது. செல்லு உனக்கு வேணும்னா என் டீலிங்க்கு நீ வந்தாவனடி. உன் டீலிங் என்ன? 1 லட்சம். நான் 5 லட்சம் தர்றேன். உன் அட்ரஸ் சொல்லு. உன் டீலிங் ரொம்ப பெருசா இருக்கு. என் டீலிங் பிளேஸ் வானா, நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஆமா சார். சார், தீவிரவாதி மட்டும் சார், ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா என்கவுண்டர் போட்டுருவாங்க சார். என்கவுண்டர் நம்ம தான் போடணும். ஆமால, சாரி சார். சார், 1, 2, 3 சொல்லி சேமா மூவ் பண்ணும் சார். ஷார்ட் பூட் 3 1, 2, 3 அடிச்சா இந்த மாதிரி செல்லாதான் அடிக்கணும். 5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே. கூட்டத்தில் யார் யார் தீவிரவாதி? அதான் சார், எனக்கும் குழப்பமா இருக்கு சார். நான் வேணா எல்லாருமே கேட்டு வந்துட்டுமா? எஸ்கேப் ஆயிருமாயா? ஆமால, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க சார்? அந்த கட்டம் போட்ட சேட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கானே, அவன் தீவிரவாதி ஏற்பானோ இல்லையா? அப்ப யாரா இருக்கும் சார்? அவனுக்கு முன்னால ஒரு பெரியவர் உட்காந்து குடிக்கிற அவரா இருக்குமோ?
அவரை பார்த்தா தீவிர வலிமா தெரியலையே, தீவிர குடிகார மாதிரி இருக்கலாம். அவரும் இல்ல, அப்ப யாரு சார்? இவனா இருக்குமோ சார்? இவனா சார்? சார் சிக்கு உளுந்த முடிய சிலிப்பு காட்டலாம் சார். இவனா சார் தீவிரவாதி? இவனே தான். முடியெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம கெட்ட போயிச்சு நம்மள கண்டுபிடிச்சு வரங்களோ? எதுக்கும் நம்ம உசாரா இருப்போம். ஒட்ட போன் நம்பர் இருக்குல்ல, அத போடியா. அட ஆமா இல்ல, எங்க வச்சு இல்லையா? சாரி கொஞ்சம் முடிய. சாரி சார், சாரி சார். எங்க அடிக்குது? நேரங்காலம் தெரியாம ஏன் செல்லு வேற அடிக்குது சார்? இங்க போட்டா அங்கல அடிக்கு சார். ஐயோ, பொய் கேஸ் கேன்னு ஊரு கேஸ் போடுவானுங்களே. தீவிரவாதி இங்க எல்லாம் இருக்கான். சண்டே கண்டிப்பா மீட் பண்ண. அவசரப்படாதடா, வந்துட்டு தானே இருக்கேன். மழை வேற. என்ன பேசிருக்கி? ஏண்டா திரும்புற செகண்ட்ல உனக்கு எப்படிடா தாடி வந்துச்சு? ஆமா, எப்படி வந்துச்சு? இப்படிதான் சார், பஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு செல்போன ஆட்டோ போட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க என்னடா என்ன தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணீங்களா சார்? இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல சார். போற போக்க பார்த்தா போட்டு கொடுத்துருவோம் முடிவுங்க. என்ன பிரச்சனை? காலிலிருந்து என்ன அடிச்சது கூட வலிக்கல, ஆனா என்ன தெரியாத மாதிரியா நடிச்ச பாரு. அத நினைச்சாதான் எனக்கு ஒரு சைடு வலிக்குது. மாசமான என் வீட்டுல வந்து மாமூல் வாங்குவியே, அன்பா கேளுங்க. சொல்லு 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 ச
இவ்வளவு மொழியில கேட்டும் வாய திறக்க மாட்டேங்கே. எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை அடிச்சு அடிச்சே காத்து இறங்கி போய் கிடக்காரடா. உண்மையை சொல்லலன்னு போய் அடிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் வச்சிருக்கோம்ல, அவங்கள கூட்டு வந்து மண்டே ரெண்டா வளர்ந்து விடுவாமா? சொல்லு சொல்லு. ஏய், இந்த போன்ல இருக்கிற நம்பர்ல இருக்கிறவெல்லாம் இப்ப எங்கட இருக்கான் சொல்லு சொல்லு சொல்லு. எங்க இருக்கான? அதுலயும் குறிப்பா இந்த நம்பருக்கு, இந்த நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்கியா, அது யாருக்குல சொல்லு. செல்லுல இருக்கிற நம்பர்ல இருக்கிறவெல்லாம் எங்கட இருக்கான்? அதுலயும் ஒரு நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்கியா, அவன் யாரு சொல்லு. சொல்லி தொலைகள அவன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹைலி ஜிம்னாஸ்டிக் பாடியா இருக்க, இதை வெட்டி அடி வாங்கி பஞ்சர் பண்ணிக்கணுமா? மதுரையில இருந்து ஒரு ரவுடி வருவான்னு என்கிட்ட சொன்னாங்களே தவிர, இவ்ளோ கிளாமரான ரவுடின்னு சொல்லலையே. பெரிய தாதா ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு போகணுமா? வெரி கரேஜ், நோ ஃபியர், பயப்பட மாட்டேன். பயந்தவனுக்கு 1000 தடவை சாவு, பயந்தவனுக்கு 1000 தடவை சாவு. வீரனுக்கு சாவு ஒரு தடவை தான், வீரனுக்கு சாவு ஒரு தடவை தான். அடிக்க வரவன் அடிக்கணும்.